வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு கேஷ் டிகர் உண்மை சம்பவம் சீசன் 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வீடியோ. இது எதுக்குன்னா, போச்சோங் அப்படின்னு ஒரு அமானுஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ரொம்ப மலேசியாவில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். ஏன்னா இந்த போச்சோங் என்ற ஒரு அமானுஷம் வந்துட்டு எப்படி அதோட உருவம் இருக்கும்னா, ஒரு மனிதனை ஒரு வெள்ளை கலர் துணியில் அப்படி சுருட்டி கட்டி வச்சா, தலைக்கிட்ட வந்து முடிச்சு போட்டு கட்டி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம ஸ்டோரியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு அமானுஷம் வந்துட்டு ஒருத்தர் வீட்டில் வந்து ரொம்ப தென்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது அமானுஷியமும் சரி, அப்புறம் ஜின் ஜேஎன்னு சொன்னால இந்த பூதம், ஜின்னா பூதம், தமிழில் பூதம் தான் வரும் அது அர்த்தம். அப்போ இந்த மாதிரி அமானுஷ்யங்கள், இந்த மாதிரி பூதத்தோட பிரச்சனைகள், அது எப்படின்னாக்கா அவங்க வீட்டில் வந்து சில டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்கு, பல நாட்களாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது இவங்க வந்துட்டு ஒரு மலைக்கார ஒரு ஃபேமிலி அவங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தெரிஞ்ச போமோ அதாவது அவர் வந்து இமாம்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒரு ஹிந்து கலாச்சாரத்தில் ஒரு நல்ல விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி உதவி செய்கிறதுக்கு யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா சாமி ஆடுறவங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது சாமி அழைச்சி பார்க்குறவங்க, அதாவது சாமி அவங்க உடம்புல அழைச்சி அந்த சில சாங்கியங்கள், அதுக்கு சில சிஷ்ய பிள்ளைங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சாங்கியத்தை செஞ்சு தான் ஒரு அமானுஷத்தை வெளியாக்குவாங்க. அது தவிர்த்து நம்ம இந்துலிசம்லேயே வந்துட்டு சில படுப்புகள் இருக்குது. நல்ல விதத்தில் உள்ள மாந்திரிகவாதி இருக்காங்க, கெட்ட செய்கிறதுக்கு மாந்திரிகவாதி இருக்காங்க. கோயில் குருக்கள், பூசாரிகள், இவங்க கூட சில விதமான இந்த மாதிரி அவங்களுக்கு படுப்புலாம் தெரியும்ல, ஸோ அவங்களும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து க்யூ பண்ணுவாங்க. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வ வழிபாடு தான். ஏன்னா தெய்வ வழிபாடுலேயே வந்து நம்ம இந்துலிசமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேட்டகரி இருக்குது. ஸோ ஒரு சாங்கியங்கள் வந்துட்டு ஒரு எஃபெக்ட் பண்ணும். அதாவது எஃபெக்ட் சொல்கிறதோட ஒரு சாங்கியங்கள் வந்து ஒரு விஷயங்களுக்கு வந்து சார்ந்தபடி இருக்கும். அதாவது காசு வர்றதுக்கு சில சாங்கியங்கள் இருக்கும், இந்த மாதிரி அமானுஷம் துரத்துறதுக்கு சில சாங்கியங்கள், உடம்பு நோய் வந்தாக்கா அதை கியூர் பண்ணுறதுக்கு சாங்கியங்கள், இந்த மாதிரி நிறையா கேட்டகரி இருக்கும். ஸோ இந்துலிசம் வந்து இந்த மாதிரி. சர்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் அதாவது கிறிஸ்தவங்க வழிபாடில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு சபைன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க டெய்லி வந்து இந்த சண்டே போய்ட்டு அவங்க ப்ரே பண்ணுவாங்க. ப்ரே பண்ணுற இடத்துல அங்கே ஒரு பாஸ்தர்னு ஒருத்தர் இருப்பார், ஃபாதர்னு இருப்பார். அப்போ அங்கே அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி யாருக்காச்சும் அமானுஷியமோ, யாருக்காச்சும் இந்த மாதிரி அதாவது இந்த கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், அப்பாற்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த மாதிரி கியூர் பண்ணுறதுனா அவங்க தான் செய்வாங்க. அவங்களுக்கும் பைபிள் வச்சு அவங்க படிப்பு படித்து தான் கியூர் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி, அது ஒரு மதத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த மதத்துக்கு தலைவன் சொல்கிறதோட அவங்க அந்த மத போதனால் அறன்னு சொல்லுவாங்க. மன்னிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியா வரல வாயில். அதாவது ப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்போ இங்கிலீஷ்லலாம் ப்ரீஸ் அந்த இது இருப்பாங்க. குருக்கள் புத்திசம்னா கூட இருக்காங்க, புத்திசம்னாக்கா அந்த மாங்க் இருப்பாங்க, இங்கே பார்த்திங்கன்னா காவி துணி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு டிஃப்ரெண்ட், அதாவது ஒரு இதில் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஒரு போச்சோங் அமானுஷ்யங்கள், அப்புறம் வந்து ஜின்ன பூதம், அது வந்துட்டு டிஃப்ரென்ஸ். அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இவங்க வீட்டில் ஒரு மலாய்க்காரவங்க ஃபேமிலி இருக்கிற ஒரு வீட்டில், அதாவது கம்பத்தூளுக்கு இருக்காங்க வில்லேஜ் வீட்டில், அங்கே இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. அப்பப்போ அவங்க வீட்டில் உள்ள கோழியை சாப்பிட்டு போயிருமா, கோழி காணா போயிடும். அவங்க வளர்ப்பாங்களே கோழி காணா போயிடும், மறுநாள் பார்த்தா ரத்தமாக தான் இருக்கும். அப்போ வீட்டில் வந்து சத்தங்கள், டிஸ்டர்பன்ஸு, இந்த மாதிரி ரொம்ப நடந்துகிட்டே இருக்கும். இவங்க வந்து இந்த இமாம் பார்க்க போயிருக்காங்க. அப்போ அந்த இமாம் வீட்டுக்கு வந்துட்டு அவர் எல்லா விதமான படிப்புலாம் படித்து பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்சுவலி இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து ஏதோ ஒன்று இருக்குது உங்கள் வீட்டில், அந்த விஷயத்துக்காக தான் இதுக்கு வருதுங்க, ரொம்ப ஈர்க்குது. மெயினாக அந்த போச்சவங்க இந்த ஜின்கள்லாம் வந்துட்டு சில விஷயங்களுக்கு ஈர்க்கும், பல விஷயங்கள் இருக்குது, அதில் ஒரு ரெண்டு விஷயம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த வீட்லேயே வந்து அவர் சாங்கியம் செஞ்சு பார்த்துட்டு அவர் வந்து வீட்டை சுற்றி தேடி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டில் ஒரு கேட்டுக்கிட்ட, அதாவது ஒரு இரும்பு கம்பியாக இருக்கும்ல, அந்த கம்பியில் என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்க இறந்துட்டு போனால், அதாவது இந்த போச்சவங்கன்னு சொன்னீங்களே, ஒரு நபர் இறந்துட்டாக்கா அவங்கள வந்து இந்த மாதிரி சுருட்டி கட்டி வச்சுருவாங்க, ஒரு சுருக்கு பை போடுற மாதிரி. அதாவது அந்த மலாய்க்காரவங்களோட பாரம்பரியம், அவங்களோட கல்ச்சர் அப்படி இருக்குது.
அப்போ அந்த ஒரு துணியை வந்து யாரோ எடுத்து, அதாவது இது வந்து மலாய் மொழியில் வந்து கயின் கஃபான்னு சொல்லுவாங்க, அதை வந்து கிழிச்சு அதை தான் வந்து கட்டுவாங்க, சுருட்டி கட்டுவாங்க அவங்கள இறந்து போயிட்டால். அப்போ அந்த துணியை கிழிச்சு தான் மேலே வந்து சுருக்கு போடுறதுக்கு வந்து கயிறு மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அதே அளவுக்கு இவங்க இந்த மலைக்காரவங்க அவங்க இருந்தாங்களே அவங்க வீட்டில் அது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல, அந்த இமாம் அந்த மாந்திரிக செய்ய வருவார்ல, அவர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல கம்பி கம்பியாக இருக்கிற இடத்துல இந்த துணி வந்து கட்டிகிட்டு இருக்கு. அப்போ அவர் கேட்கும்போது அந்த வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் தெரியல எப்படி இந்த துணி வந்து இங்கே கட்டப்பட்டதுன்னு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, உங்கள் வீட்டு மேலே இறச்ச போகாமல் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க தான் இந்த துணி வந்து கட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த துணி வந்து ஒரு பிணம்னாக்கா டெட் பாடி, அதுக்கு வந்து கட்ட வேண்டிய ஒரு துணி. அதை வந்து இந்த மாதிரி நம்ம வாழ்கிற வீட்டில் கட்டுனா இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் நடக்கும், பணம் தங்காமல் போவோம், அமானுஷன் டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்களுக்கும் தெரியல மேபி, ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதை செஞ்சது கண்டிப்பாக ஒரு அதாவது மனசால் தான் செஞ்சுருப்பாங்க, உங்கள் மேலே பராமரி செஞ்சுருப்பாங்க, ஆனால் யார் எவருன்னு எனக்கு வந்து சொல்ல முடியாது. இதை நான் வந்து சாங்கியம் படித்து படுப்பு படிச்சுட்டு நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் சொல்லிட்டு அந்த துணியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து அந்த துணி தான், அந்த வீட்டில் உள்ள துணி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நிமிஷம் சந்திக்கும் முறை. சைனிங் ஆஃப், கேஷ் டிக்கர்.